ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு சைதாப்பேட்டை முழுவதும் நெசவுத் தொழிலாளர்கள் அதிக அளவில் வாழ்ந்தனர் அப்போது பிப்ரவரி மாதத்தில் ஒரு நாள் கூலி உயர்வு கேட்டு போராட்டம் நடைபெற்றது அனைத்து கட்சியினருக்கும் அழைப்பு விடுத்த அந்த போராட்டத்தில் அதிமுக சார்பில் சைதை துரைசாமி அவர்கள் பங்கேற்றார் அப்போது தொழிற்சங்க தலைவர் ஆர் டி சண்முகம் அவர்கள் தலைவர் ஒருவேளை சாப்பாடு போட்டால் இந்த வேலை நிறுத்தம் முடிவுக்கு வந்துவிடும் முதலாளிகள் எல்லாம் பயந்து விடுவார்கள் அதற்கு நீங்கள்தான் எப்படியாவது ஏற்பாடு செய்ய வேண்டும் என சைதி துரைசாமி அவர்களிடம் ஆர்டி சண்முகம் அவர்கள் கேட்டுக்கொண்டார் சைதி துரைசாமி அவர்கள் உடனடியாக ராமவரம் தோட்டத்திற்கு வழக்கம் போல் ஆறரை மணிக்கெல்லாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பார்க்க சென்றார் அங்கே தலைவரை பார்க்க செல்கின்றவர்களுக்கெல்லாம் வீட்டில் உடனடியாக சாப்பாடு வழங்கப்படும் இதுதான் நடைமுறை அப்போது மணி என்கின்ற சமயக்காரர் சைதை துரைசாமி அவர்களுக்கு உணவு அளித்தார் பின்னர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை சந்தித்த போது எம்ஜிஆர் அவர்களிடம் சைதை துரைசாமி அவர்கள் சைதாப்பேட்டையில் நடைபெற்று வரும் போராட்டங்களையும் தொழிற்சங்க தலைவரின் வேண்டுகோள் பற்றியும் எடுத்து கூறினார் உடனே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சைதை துரைசாமியிடம் எத்தனை பேருக்கு உணவு வழங்க வேண்டும் என கேட்டார் சைதை துரைசாமி அவர்கள் பத்தாயிரம் பேருக்கு வேண்டும் என்று கூறினார் பின்னர் புரட்சித் தலைவர் எம்ஜர் அவர்கள் தேனாம்பேட்டை எல்டாம் சாலையில் உள்ள உணவு விடுதியில் மதிய உணவு எடுத்துக்கொள்ளுமாறு செய்தி துரைசாமி அவர்களிடம் கூறினார் மதியம் செய்தி துரைசாமி அவர்கள் உணவு எடுக்க சென்றபோதுதான் தெரிந்தது அங்கு சுமார் இருபதாயிரம் பேர் சாப்பிடுகின்ற அளவிற்கு உணவு வண்டியில் ஏற்றப்பட்டு கொண்டிருந்தது செய்தி துரைசாமி அவர்கள் விடுதி காப்பாளரிடம் சந்தேகத்துடன் கேட்டபோது அந்த விடுதி காப்பாளர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருபதாயிரம் பேருக்கு உணவு வழங்குமாறு கூறியதாக சொன்னார் செய்தி துரைசாமி அவர்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நிகரற்ற மனிதநேயத்தை கண்டு வியப்படைந்தார்